வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 9th ஸ்டாண்டர்டுக்கான ஹிஸ்ட்ரி. ஓகேங்களா, சோசியலில் ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட் லெசன் பார்க்குறோம். ஸோ 9th பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இதுதான் ஃபஸ்ட் பண்ணுறது, ஃபஸ்ட் லெசன் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய வீடியோ. ஆனால் பட் தமிழ், சோசியல், சயின்ஸ் இது எல்லாமே நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஆனால் அது வந்து எல்லாமே டிஎன்பிஎஸ்சி ஓரியன்டாக, கொஷின்ஸ் ஓரியன்டாக, அவங்களுக்கான இதாக நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஷின் போட்டிருக்கிறோம். பட் இது ப்ராப்பராக உங்களுக்கு வந்து கொஷின் ஆன்சரும் சேர்த்து, 2 மார்க், 5 மார்க் எல்லாமே சேர்த்து, எல்லாமே டோட்டலாக இதில் அடக்கமாயிடும். சரிங்களா, சிந்தனை வினா கொடுத்துருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு போடப்படும். சரியா, ஸோ 9th இனிமேல் வீடியோக்கள் போடப்படும். இதுதான் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு வீடியோ. சரியா, மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும் வரலாற்றுக்கு முந்தைய காலம் லெசன். ஸோ இது பார்த்தோம்னா மனித பரிணாம வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 6th தெளிவாக கொடுத்துருக்காங்க. நியூ புக்கை பொறுத்த வரைக்கும் 6th செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஸோ 4th நம்ம படிச்சுட்டு வந்துட்ருக்கோம். அதனால் இது ஒன்றும் பெரிய கஷ்டமான லெசன்லாம் கிடையாது. பார்க்கலாம் கொஷின்ஸ். கொஷினும் ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்க கொஷின் பொறுத்த வரைக்கும். சரியான விடையை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மனிதர்களுடன் மரபணுவியல் நோக்கில் மிகவும் நெருக்கமாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பன்சி தான். மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் குரங்கு அந்த இனங்களில் எது வந்து மனித மரபணுவோட நெருக்கமான ஒரு இதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பன்சியோட இது தான். வேளாண்மை மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்துதல் தொடங்கிய காலகட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா புதிய கற்காலம். சரிங்களா, புதிய கற்காலத்தில் தான் இது தொடங்குச்சு. ஆனால் பெருங்கற்காலத்தில் இது நல்லாவே விரிவடைஞ்சு சிறப்பாகவே வேளாண்மையில் பெரிய அளவில் முன்னேற்றங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. ஸோ தொடங்கியது அப்படின்னு பார்த்தோம்னா புதிய கற்காலம் ஆன்சர். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஹோமோசெஃபியன்ஸ் தான். ஓகே, நேரடி முன்னோர் ஹோமோசெஃபியன்ஸ். எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி என்னன்னு சொல்றோம், பிறைநில பகுதி அப்படின்னு சொல்றோம். சரிங்களா, பிறைநில பகுதி என்னென்ன இடங்கள், எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக், இந்த பகுதியிலாம் என்னன்னு சொல்றோம், பிறைநில பகுதி. சர் ராபர்ட் புரூஸ்புட் என்ற இங்கிலாந்து நிலவியலார் சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் எந்த கருவியை கண்டுபிடிச்சாருங்க, பழங்கற்காலம், பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடிச்சார். எந்த இடம் பார்த்துக்கோங்க, சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில். சரிங்களா, யார், சர் ராபர்ட் புரூஸ்புட். ஓகே, எந்த கருவி, பழங்கற்கால கருவி. அடுத்து இதில் கொடுத்துக்கப்பட்டிருக்கிறதுல எது சரி அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா, எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம், வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் சங்ககாலம். அதாவது எழுத்து வந்ததுக்கு அப்புறம் சொல்றது சங்ககாலம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ எழுத்து தோன்றுவதற்கு முன்னாடி இருந்த காலத்தை தான் நம்ம வரலாற்றுக்கு முந்தைய காலம். இந்த வரலாற்றுக்கு முந்தைய கால மக்கள் மொழியை வளர்த்தெடுத்தார்கள், அழகான ஓவியங்களையும் கலைப்பொருட்களையும் உருவாக்கினார்கள். மொழியை வளர்த்தெடுத்தார்கள், எழுத்துக்களை கிடையாது, மொழியை. மொழியினா என்னதுங்க, ஏதோ ஒரு ஒலி எழுப்புனாங்க, அது அப்படி, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்றதுக்கு ஏதோ ஒரு ஓசையை எழுப்புனாங்க, அதுவே காலப்போக்கில் அது மொழியாவே வளர்ந்துச்சு. சரிங்களா, ஸோ அது அந்த குறிப்பிட்ட ஓசையவே, ஒரே விஷயத்தை சொல்றதுக்கு அந்த குறிப்பிட்ட ஓசையவே பயன்படுத்தி அது மொழியாக வளர்ந்து வந்தது, அதுதான் சொல்லப்படுது. ஸோ இதுவும் சரியான விளக்கம்தான். வரலாற்றுக்கு முந்தைய கால சமூகங்கள் படிப்பறிவு பெற்றிருந்ததாக கருதப்படுகிறது, தவறான கூற்று. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டம் பழங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, தவறு தான். ஸோ முந்தைய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா பழங்காலம் அப்படின்னு இது இல்லை, எழுத்து தோன்றுவதற்கு முந்தைய காலம் தான் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு பர்டிகுலராக குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா இதை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் என்னதுங்க, 1, 2 தான் ஆன்சர் கரெக்டு. ஓகே, ஸோ இதில் செகண்ட் ஆப்ஷன், செல்ட் எனப்பட்ட மெருகேற்றப்பட்ட கற்கோடரிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினார்கள். ஸோ இந்த கற்கருவிகளை புதிய கற்கால மக்கள் பயன்படுத்தினாங்க, இது தமிழ்நாடு உட்பட பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. புதிய கற்கால கிராமம் குறித்த சான்று சென்னை மாவட்டத்தில் உள்ள பையம்பள்ளியில் இருக்கு, தவறு. இது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா வேலூர் மாவட்டம், தவறான கூற்று இது. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலம் பழங்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது, இது தவறு. அடுத்தது என்ன கற்காலம் வந்துச்சுங்க, புதிய கற்காலத்தை தொடர்ந்து இரும்பு காலம் வந்துச்சு.
சோ அது தவறு. புதிய கற்காலத்துக்கு அப்புறம் எப்படி பழங்கற்காலம் வரும்? தவறு இல்லையா? விலங்குகளை வளர்த்தல், பயிர் செய்தல் ஆகியவை நடந்த காலகட்டம் இடைக்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இடைக்கற்காலம் கிடையாது, இடைக்கற்காலத்துல வேளாண்மையே வரல, சரிங்களா? சோ என்ன இடைக்கற்காலம் அப்படின்னா எதுங்க? பழங்காலத்துக்கும் புதிய கற்கால பழைய கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையே உள்ள காலம் தான் இடைக்கற்காலம் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. இந்த இடைப்பட்ட இடைக்கற்காலத்துல வந்து வேளாண்மையோ விலங்குகள் பழக்கப்படுத்துறது கூட வரவே இல்லை. சோ அதனால ஆன்சர் நம்மளுக்கு எதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மட்டும்தாங்க ஆன்சர். ஓகே, தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் பல கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. என்ன சொல்றாங்க பாருங்க, தமிழகத்தின் ஆறுகள் குளங்கள் அருகே இடைக்கற்கால வாழ்விடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நீர்ப்பாசன மேலாண்மை இடைக்கற்காலத்தில் வளர்ச்சி அடைந்து இருந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது, இப்பதான் நம்ம பார்த்தோம் இடைக்கற்காலத்தை பத்தி. ஸோ இடைக்கற்காலம் அப்படின்னாவே என்னதுங்க? பழங்கற்காலத்துக்கும் புதிய கற்காலத்துக்கும் இடையே இடைப்பட்ட காலம் தான் இடைக்கற்காலம். ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் எப்படி வந்து வேளாண்மை இருந்திருக்கும், சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. நீர்ப்பாசன மேலாண்மை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ ரெண்டுமே தவறு தாங்க. கூற்று காரணம் இரண்டுமே தவறானது தான். அடுத்தது கோடிட்டு இடங்கள் பாருங்க. கை கொடரிகளும் வெட்டு கருவிகளும் எந்த பண்பாட்டை சார்ந்த முக்கியமான கருவி? கை கோடரிகளும் வெட்டு கருவிகளும் கீழ்பழங்கற்கால, சரிங்களா? இங்க ஆன்சர் தெரியும் நினைக்கிற பாருங்க. கீழ் பழங்கற்கால பண்பாட்டை சார்ந்தது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் கீழ் பழங்கற்கால பண்பாட்டை சார்ந்த முக்கிய கருவி வகைகள். நெக்ஸ்ட், கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் என்ன தொழில்நுட்பம் அப்படின்னு அழைக்கப்படுகிறதுங்க? கற்கருவிகள் தொழில்நுட்பம் தான், சரிங்களா? கற்கருவிகள் தொழில்நுட்பம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஓகே, கற்கருவிகளை உருவாக்குவதற்கு தேவையான வழிமுறைகளும் நுட்பமும் கற்கருவிகள் தொழில்நுட்பம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் தான் என்னன்னு சொல்றோம்? இடைக்கற்காலம் அப்படின்னு சொல்றோம், சரியா? பழங்கற்காலத்திற்கும் புதிய கற்காலத்திற்கும் இடைப்பட்ட காலம் இடைக்கற்காலம். ஓகே, மனிதர்களை சரியான கூற்றை தேர்வு செய்க அப்படிங்கிறாங்க. இந்த நாளில் எது வந்து சரியான கூற்று அப்படின்னு பார்க்கலாம். மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள தகுதியுள்ளது தப்பிப்பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு, சரிங்களா? தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள, அதாவது தகுதியுள்ளது, ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உள்ள உயிரினங்கள் தோன்றுச்சு, அதுல அந்த ஆறறிவு வரைக்கும் இருக்கக்கூடிய இனங்கள்ல எதெல்லாம் தகுதியானதா இருக்கோ அதெல்லாம் இந்த உலகத்துல தப்பி பிழைக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அதுதான் மனித இனம். எந்த இனம் அதிகமாக இருக்கக்கூடியது, உலகத்தில் அதிகமாக இருக்கக்கூடியது என்ன இனங்க? மனித இனம் தான். ஸோ மனிதனுக்கு தான் அந்த தப்பி பிழைக்கக்கூடிய அந்த அறிவாற்றல் இருக்குது. அதனால தான் மனிதன் இன்றைக்கி அதிக அளவில் வாழ்ந்துட்டுருக்கான் மற்ற உயிரினங்களை காட்டிலும் அப்படிங்கிறது. அதுதான் மனிதன் தான் வாழ தகுதியுள்ளவன், இந்த பூமியில் வாழ தகுதியுள்ளவனாக இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கான கருத்து அதுதான். அதுதான் தகுதியுள்ளது தப்பி பிழைக்கும் என்ற கருத்து உதவுகிறது. மனிதர்களின் தோற்றத்தை அறிவியல் நோக்கில் புரிந்து கொள்ள உயிர்களின் தோற்றம் குறித்து என்ற நூலை ஹெர்பர்ட் ஸ்பென்சர் பதிப்பித்தார். தவறு. ஸோ இதெல்லாமே தவறானது தான், சரியா? இப்போ ஆன்சர் நம்மளுக்கு எதுங்க? ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் ஆன்சர். செகண்டில் பார்த்தோம்னா மனிதர்களின் முன்னோர்களை ஹோமினின் என்கிறோம், அவர்களின் தோற்றம் குறித்த சான்றுகள் ஆப்பிரிக்காவில் காணப்படுகின்றன. இதுதான் கரெக்டு, சரிங்களா? மனிதர்களுடைய முன்னோர்களை என்னன்னு சொல்கிறோம்? ஹோமினின் அப்படிங்கிறோம். இவர்களுடைய தோற்றம் குறித்த சான்றுகள்லாம் எங்க இருக்குங்க? ஆப்பிரிக்காவில் இருக்கு. பொறுத்துக்க பாருங்க. பழங்கால மானுடவியல் என்னன்னு சொல்றோம்? மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வு, பழங்கால மானுடவியல். கோடரி கருவிகள் அஞ்சூலியன். கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வீனஸ். செம்மணல் மேடுகள் என்னன்னு சொல்றோம்? செம்மணல் மேடுகள் தேரி அப்படின்னு அழைக்கப்படுது. செம்மணல் மேடுகளை தேரி அப்படின்னு சொல்றோம். சிறு அளவிலான கல்லாலான செய்பொருள்கள் நுண்கற்காலம், சரிங்களா? சிறு அளவிலான கல்லாலான செய்பொருள்கள் நுண்கற்காலம், பார்த்துக்கோங்க. அடுத்து க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்துடலாம். ஊகக்கால மனிதர்களையும் ஊகக்கால மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக எப்படி மாற்றியது? அந்த ஊக காலம், சரிங்களா? அந்த சிந்தனை காலம் அப்படின்னு சொல்லலாம். ஊகம் சிந்தனை.
ஊகக்காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக எப்படி வந்து மாத்துச்சு பார்க்கலாம். சரிங்களா, இது எப்படி வந்து மனிதர்களை தன்னுணர்வு உள்ளவர்களாக எப்படி மாத்துச்சு அப்படின்னா, இப்புவியில் உலகம் மற்றும் பேரண்டம் குறித்து புரிந்து கொள்ளவும் அதை குறித்து ஆய்வு அந்த அதை குறித்த அறிவை வந்து சேகரித்து விளக்கவும் முயற்சி செய்யும் ஒரே உயிரினம் என்னதுங்க, மானுட இனம் மட்டும்தான் பரிணாம வளர்ச்சி போக்கில் மனிதர்கள் உணர்தல் நிலையையும் அறிவாற்றலையும் கொண்டவர்களாக மாறினார்கள். சரிங்களா, இதுதான் ஊக காலம். இதை என்ன பண்ணாங்க, அடுத்தடுத்து என்ன வந்துச்சுங்க, அவர்கள் இயற்கை தம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள் மற்றும் உலகம் குறித்து சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினாங்க. முதல்ல அவர்கள் வந்து இயற்கையை கடவுளாக கருதினாங்க. சூரியன் சந்திரன் முதலியான பல இயற்கை ஆற்றல்கள் குறித்து தமது சுய புரிதல்களை உருவாக்கி வழிபட்டன. அவற்றில் சில அறிவியல் பூர்வமானவை அல்ல. அவர்களுடைய பண்டைய எழுத்துக்களிலும் சமய இலக்கியங்களிலும் உலகின் தோற்றம் குறித்த அறிவியல் அறிவின் போதாமை வெளிப்படுகிறது. ஓகே, ஸோ என்னதுங்க ஃபஸ்ட்டு இவங்க என்ன பண்ணியிருக்கா, என்ன மானுடைய அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்புவியில் உலகம் மற்றும் பேரண்டம் குறித்து புரிந்து கொள்ளவும் அதை குறித்து அறிவை சேகரித்து விளக்கவும் முயற்சி செய்யும் ஒரே இனம், முயலக்கூடிய இந்த படைப்புகள்லேயே ஓரறிவு முதல் ஆறறிவு இருக்கக்கூடிய உயிரினங்கள்லேயே எது வந்து இதை பற்றி இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொள்ளவும் அதை பற்றி தகவல்களை சேகரிக்கவும் முயற்சி செய்யக்கூடிய ஒரு உயிரினம் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மானுட இனம் மட்டும்தான் பரிணாம வளர்ச்சி போக்கில் மனிதர்கள் வந்து உணர்தல் நிலையையும் அறிவாற்றலையும் கொண்டவர்களாக மாறினாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் இயற்கை வந்து தம்மை சுற்றியுள்ள உயிரினங்கள் உலகம் குறித்து இதெல்லாம் சிந்திக்கவும் கேள்வி எழுப்பவும் தொடங்கினாங்க. இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பினாங்க. இயற்கையே கடவுளாக கருதினாங்க. இயற்கையில் உள்ள பெரிய விஷயங்களான சூரியன் சந்திரன் இதெல்லாம் இயற்கை ஆற்றல்கள் இதெல்லாம் பற்றி சுய புரிதல்களை உருவாக்கி அவதையே வழிபட்டாங்க. அதாவது சுய புரிதல்கள் நீங்கள் தானே ஒரு விஷயம் இது இப்படி தான் அப்படின்னு ஒரு அசம்சன், அவங்களே வந்து சுய புரிதல்களை உருவாக்கி வழிபட ஆரம்பித்தாங்க. ஆனால் இந்த புரிதல்களில் எதுவுமே அறிவியல் பூர்வமானவையாக சில விஷயங்கள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அவர்களுடைய எழுத்துக்கள் சமய இலக்கியங்கள் உலகின் தோற்றம் குறித்த அறிவியல் அறிவு இது எல்லாமே போதாமை அப்படிங்கிற இது வெளிப்படையாக தெரிஞ்சிருந்தது. சரியா, ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் ஓவராலாக ஒரு கோத்ரூ பண்ணிவிட்டு ஓரளவுக்கு நீங்கள் இதில் கொடுக்கலாம். நம்மளுக்கு 2 மார்க் க்வெஸ்சன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த அளவில் கொடுத்தா போதும். சரிங்களா, ஸோ எப்படி மனிதர்கள் வந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிவின் போக்கில் எப்படி அவங்களோட வளர்ச்சி நிலை இருந்தது அப்படிங்கிறத நம்ம கொடுக்குறோம். ஸோ இந்த அளவில் நம்ம கொடுத்தா போதும். மொத்தம் உயிரின தோற்றத்திலேயே மானுட இனம் தான் அறிவுமிக்கதாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு நிலை தான் நம்ம இங்கே கொடுக்குறோம். சரியா, ஸோ ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான ஆன்சர் இது தாங்க, பார்த்துக்கோங்க. செகண்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். அதான் ஊக காலம் மனிதர்களை தன்னுணர்வும் அறிவும் உள்ளவர்களாக எப்படி மாற்றியது சொல்றாங்க. அடுத்து வரலாற்றுக்கு முந்தைய கால தமிழக மக்களின் வாழ்வில் கால்நடை வளர்த்தல் ஏற்படுத்திய தாக்கம் குறித்து குறிப்பு தருக அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, வரலாற்றுக்கு முந்தைய காலம். ஸோ வரலாற்றுக்கு முந்தைய காலம் அப்படின்னு பார்த்தாவே எல்லாமே பார்த்தா வரலாற்றுக்கு முந்தைய காலம். சரி, கடைசியா பார்த்தோம்னா இலக்கியங்கள் வந்த காலம் அதுதான் வந்து வரலாற்று காலம் அப்படின்னு சொல்லப்படும். சரியா, ஸோ இரும்பு காலம் வரைக்குமே எல்லாமே வரலாற்றுக்கு முந்தைய காலம்தான். அப்போ அந்த காலகட்டங்களில் எப்படி வந்து கால்நடை வளர்த்தல் மட்டும்தான் பர்டிகுலராக கேட்குறாங்க. சரிங்களா, தமிழக மக்களின் வாழ்வில் கால்நடை வளர்த்தல் ஏற்படுத்திய தாக்கம் எப்படி இருந்துச்சு, அதனுடைய தாக்கத்தினால் என்னென்ன வளர்ச்சிகள் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ரெண்டு விஷயங்கள் என்னதுங்க, அதாவது புதிய கற்காலத்திலையும் கால்நடை வளர்த்தல் இருந்துச்சு, அடுத்தது வந்து பார்த்தோம்னா பெருங்கற்காலம் இரும்பு காலம் அதுலேயும் வந்து கால்நடை வளர்த்தல் இருந்தது. சரியா, இது ஒரு பாயிண்ட் எழுதிக்கோங்க. விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கிய தொழிலாக இருந்தது. சரிங்களா, இது ஒரு பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் புதிய கற்காலம் அப்படின்னு போட்டுக்குங்க. புதிய கற்கால பண்பாடு
தமிழ்நாட்டில் புதிய கற்கால பண்பாடு கால்நடை வளர்த்தல எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஹெட்டிங் வந்து நம்ம புதிய கற்கால பண்பாடு, விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு புதிய கற்கால பண்பாடு என்று அழைக்கப்படுகிறது. கால்நடை மேய்த்தல் அவர்களது முக்கிய தொழிலாக இருந்தது, சரியா? ஸோ இந்த அளவில் கொடுத்தா போதும். அடுத்து இன்னொரு பாயிண்ட்டு கொடுக்கணும் இது, சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் போட்டுக்கோங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது என்ன கற்காலம் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பு காலம், சரிங்களா? இரும்பு காலம் பெருங்கற்காலம்னு அழைக்கப்படுங்க. இரும்பு கற்காலம் எது வேணாலும் வச்சுக்கலாம், இரும்பு காலம் போட்டுக்குங்க. இது நம்மளுக்கு டீட்டெயில் குவஷன்லேயும் இருக்குது, இன்க்ளூட் ஆகுது. அதனால் இது வந்து இந்த பாயிண்ட்டை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. இது டீட்டெயிலுக்கும் நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது, சரிங்களா? ஸோ இது செகண்ட் பாயிண்ட் போட்டுக்கோங்க, இரும்பு காலம் அப்படின்னு போட்டு. இரும்பு கால மக்கள் வேளாண்மையையும் மேற்கொண்டார்கள், ஆடு மாடுகளையும் வளர்த்தார்கள். இதனுடைய தாக்கம் எப்படி இருந்ததுன்னு பாருங்க. சில குழுக்கள் வேட்டையாடி கொண்டும் உணவு சேகரித்துக் கொண்டும் இருந்தன. திணையும் நெல்லும் பயிரிடப்பட்டன. இந்த காலகட்டத்தில் தான் பாசன நிர்வாகம் மேம்பட்டது, சரிங்களா? ஸோ இதோட நீங்கள் 2 மார்க் க்வெஸ்சன் பார்த்தோம்னா நம்ம இதோட கூட நிறுத்திக்கலாம். ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்றாங்க, கால்நடை வளர்ச்சியின் தாக்கம் குறித்து அப்படின்னு சொல்லி மட்டும்தான் சொன்னாங்க. பட் அதனுடைய தாக்கத்தினால்தான் வேளாண்மையும் வந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேளாண்மையின் காரணமாக தான் கால்நடை வளர்ப்பு மேம்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு க்வெஸ்சன் பாயிண்ட்ல நம்ம இது மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட போதும், 2 மார்க் க்வெஸ்சன் தானே, அதனால இந்த அளவு கொடுத்தீங்கன்னா போதும். இரும்பு கற்காலம் அப்படின்னு போட்டு, இரும்பு கால மக்கள் வேளாண்மையும் மேற்கொண்டார்கள், ஆடு மாடுகளையும் வளர்த்தார்கள் அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க, சரிங்களா? புதிய கற்காலம், இரும்பு கற்காலம், இந்த ரெண்டுல தான் வந்து இந்த வேளாண்மை, அதான் மேய்ச்சல் பத்தி சொல்லப்பட்டிருக்கு, சரியா? ஸோ இந்த ரெண்டு ஹெட்டிங் கொடுத்து இப்படி கொடுத்துருங்க. பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கும் வழக்கத்தின் வகைகளை கூறுக அப்படிங்கிறாங்க. பெருங்கற்காலத்தில் இறந்தோரை புதைக்கக்கூடிய அந்த வழக்கத்தின் வகைகள், பல்வேறு வகைகளில் அந்த வழக்கம் இருந்திருக்கு. அது என்னென்ன வழக்கம் அப்படின்னு பார்க்கலாம் பாருங்க. பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள், டோல்மென் எனப்படும் கற்திட்டை, சிஸ்ட் எனப்படும் கல்லறைகள், மென்ஹிர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள், தாலி, பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள், சார்கோபேகஸ் எனப்படும் ஈமத் தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன, சரிங்களா? இதெல்லாம் 1 by 1 போட்டு நீட்டாக எழுதிருங்க. எப்படி எழுதுவீங்க? பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் அப்படின்னு போட்டு, டோல்மன் எனப்படும் கற்திட்டை, ஹைஃபன் போட்டுங்க, டோல்மன் எனப்படும் அப்படின்னு போட்டு ஹைஃபன் போட்டு கற்திட்டை, சிஸ்ட் எனப்படும் ஹைஃபன் போட்டு கல்லறைகள் அப்படின்னு போடுங்க, மென்கீர் எனப்படும் நினைவு சின்ன குத்துக்கள், அப்புறம் அதுக்கு கீழே தாலி, பாறையை தாலி ஒரு இது, சரியா? அடுத்தது நெக்ஸ்ட் இன்னொன்று, பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள், சார்கோபேகஸ் எனப்படும் ஈம தொட்டிகள் என்று வகைப்படுத்தப்படுகின்றன, சரிங்களா? இது 3rd question. எப்பயுமே வந்து நோட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு தேடி போகாதீங்க. ஏன்னா நோட்ஸில் நிறைய விஷயங்கள் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு தவறாகவே ஆன்சர் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதனால் வந்து புக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணி புக்கில் படிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு மார்க்கு கெயின் பண்ண முடியும். ஏன்னா புக்கில் இருக்கிற ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து கீ பாயிண்ட்டாக எடுத்துக்குவாங்க. நீங்கள் நோட்ஸில் இருக்கிறதெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா சரிபடாது. புக்கில் படித்து பழகுங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? ஸோ நோட்ஸை மட்டுமே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, புக்கில் படித்த க்வெஸ்சன் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து இன்னும் 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறது உங்கள் கண்ணுக்கு படும், அதையும் சேர்த்து எழுதுவீங்க. ஆனால் நோட்ஸ் படித்து என்ன பண்ணுறது, யூஸ்ல ஒன்றுமே யூஸ் கிடையாது. நோட்ஸை நம்பாதீங்க, புக்கில் படிங்க. எல்லா க்வெஸ்சனுமே நம்மளுக்கு புக்கில் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் புக்கில் மார்க் பண்ணி, ஸ்கூலில் டீச்சர்ஸும் சொல்லுவாங்க, அதனால் புக்கில் மார்க் பண்ணி படிங்க, சரிங்களா? நோட்ஸை நம்பாதீங்க, வீணாக காசு வேஸ்ட் பண்ணாதீங்க நோட்ஸுக்காக, தேவையே இல்லை. அந்த பழக்கத்தை ஈடுபடுத்தாதீங்க. ஏன்னா 11th 12th அப்படிலாம் போகும் பொழுது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், சரியா? 10th கண்டிப்பாக நீங்கள் புக்கில் படித்தாதான் மார்க் கெயின் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. கருவி செய்வதில் கீழ்ப்பழைய கற்கால மக்களிடம் இருந்த தொழில்நுட்பத்தை திறனாய்வு செய்க. கீழ்ப்பழைய அப்படின்னா கீழ்ப்பழங்கற்கால மக்களிடம் இருந்த தொழில்நுட்பத்தை திறனாய்வு, சரியா? கற்கருவிகள் செய்வதில் பார்க்கலாம். ஓகே, கீழ்ப்பழங்கற்காலத்தில் கைக்குடரிகளும் பிளக்கும் கருவிகளும் தான் முக்கியமான கருவிகள், இதா முக்கியமான கருவி வகைகள், சரிங்களா?
கீழ் பழங்காலத்தில் என்ன என்னென்ன முக்கியமானதுங்க? கை கோடாரிகளும் பிளக்கும் கருவிகளும், சரிங்களா? கை கோடாரிகள் மற்றும் பிளக்கும் கருவிகள், இதுதான் கீழ் பழங்காலத்தில் பார்த்தோம்னா முக்கியமான கருவி வகைகள். இது ஒரு பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம், சரியா? அடுத்த பாயிண்ட்டு, இந்த கருவிகளை மறத்தாலும் எலும்பாலான கைப்பிடியில் செருகி வெட்டுவதற்கு, குத்துவதற்கு, தோண்டுவதற்கு பயன்படுத்தினார்கள், சரிங்களா? அவர்கள் சுத்தியல் கற்களையும் கோளக்கற்களையும், சுத்தியல் நம்மளுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய சுத்தியல்னு சொல்லக்கூடிய அந்த சுத்தியல் கற்கள், அதுக்கப்புறம் கோளக்கற்களையும் கூட இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதற்காக எந்த மாதிரியான கற்களை தேர்ந்தெடுக்காங்க பாருங்க, குவாட்சைட் வகை கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரியான கற்கருவிகளை செய்வதற்கு குவாட்சைட் வகை கூழாங்கற்களை தேர்ந்தெடுத்தார்கள், ஓகேவா? ஸோ நம்ம இந்த அவ்வளோ நீங்கள் ஆன்சர் கொடுத்தாகணும், ஓகே? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா விரிவான விடையிலி ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. விவசாயம், பானை செய்தல், உலோக கருவிகள் செய்தல் ஆகிய துறைகளில் நிகழ்ந்த வளர்ச்சி பெருங்கற்காலத்தில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றமாகும், உறுதிப்படுத்தவும் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? என்னென்ன கேட்குறாங்க? விவசாயம், பானை செய்தல், உலோக கருவிகள் செய்தல், இது எல்லாமே பெருங்கற்காலத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மாற்றம், ஒரு நல்ல மாற்றம் தான். ஸோ அதை வந்து குறிப்பிட சொல்கிறாங்க, பார்க்கலாம். இது பெருங்கற்காலம், சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுச்சு சமூகத்தில், எல்லா விஷயங்கள்லையுமே ஒரு சிறப்பான ஒரு முன்னேற்றம் தான். இதை வந்து கால்நடை ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க? விவசாயம் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே 2 mark க்வெஸ்சனுக்கும் பார்த்தோம் இல்லையா, இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம எழுதுகிறோம், சரியா? ஸோ இதுலேருந்து நான் வந்து இங்கே பாருங்கள் part 2 ஃபஸ்ட் க்வெஸ்சன் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நான் இதில் ஹைலைட் பண்ணியிருக்கணும், நீங்கள் அதை மட்டும் ஆன்சராக கொடுத்தீங்கன்னா போதும், சரிங்களா? part 2 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், இரும்பு கால மக்கள் வேளாண்மையும் மேற்கொண்டார்கள், ஆடு மாடுகளையும் வளர்த்தார்கள், சில குழுக்கள் வேட்டையாடிக்கொண்டும் உணவு சேகரித்துக் கொண்டும் இருந்தன, தினையும் நெல்லும் பயிரிடப்பட்டன. இந்த காலகட்டத்தில் தான் பாசன நிர்வாகம் மேம்பட்டது, ஏனெனில் பல பெருங்கற்கால இடங்கள் நதிகள் குளங்களுக்கு அருகே இருந்தன. ஆற்றுப்படுகைகளில், ஆற்றுப்படுகைகள்லாம் இருந்தன, டெல்டா பகுதிகளில் பாசன தொழில்நுட்பம் வளர்ந்தது. ஸோ எது ஏன் இந்த இடத்துல அவங்க பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆதிகால மனிதன் என்ன பண்ணான், எப்படி வந்து இந்த இடத்துல வந்து, அதாவது உணவுக்காக பல இடங்களை தேடி போயிருந்திருப்பான் இல்லையா? ஸோ தேடி போகும் பொழுது அவனுக்கு பெரும்பாலான உணவு இதெல்லாமே கிடைச்ச இடம் அப்படி எதுன்னு பார்த்தோம்னா, ஆற்று அந்த ஆற்றங்கரை சமவெளிகளில் பகுதியில் அந்த நியரஸ்டாக இருந்த அருகில் இருந்த இடங்களில் தான் அவனுக்கு நிறையவே உணவுகள்லாம் கிடச்சிச்சு. ஸோ அதை வந்து அவன் நுணுக்கமாக பார்க்க ஆரம்பித்த போது தான் அவனுக்கு வந்து வேளாண்மை செய்கிறதுக்கு இந்த மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இந்த மாதிரியான பாசனம் வந்து அந்த இடத்துல மேற்கொண்டான். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ரீசன் தானேங்க. ஸோ அது எல்லாமே நம்ம தமிழ் புக்லெலாம் பார்த்தோம்னா சிறப்பாகவே கொடுத்துருக்காங்க, எப்படி வந்து ஒரு எல்லாமே வளர்ந்து வந்தது, ஒவ்வொரு விஷயங்களுமே இசைக்கருவிகள் முதலானது எப்படி வந்துச்சு அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் இதுலேயும் பார்த்தோம்னா ஒரு சில குழுக்கள் என்ன பண்ணியிருக்குங்க, வேளாண்மை வந்ததுக்கு அப்புறமும் கூட ஒரு சில குழுக்கள் பழைய கற்காலத்தில் என்ன பண்ணாங்க, வேட்டையாடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, உணவு சேகரிச்சுட்டு இருந்தாங்க, அந்த வேலையுமே இவங்க பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க சில குழுக்கள் பார்த்தோம்னா, ஓகே? ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க, இரும்பு கால மக்கள் வேளாண்மை மேற்கொண்டாங்க, ஆடு மாடுகளை வளர்த்தாங்க, சில குழுக்கள் வேட்டையாடிக்கொண்டும் உணவு சேகரித்து கொண்டும் இருந்தன. ஸோ இதை பாயிண்ட் பாயிண்ட்டாக போட்டுக்கோங்க, இது ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட்டை போட்டுங்க. அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்ட், தினையும் நெல்லும் பயிரிடப்பட்டன, இந்த காலகட்டத்தில் தான் பாசன நிர்வாகம் மேம்பட்டது, ஏனெனில் பல பெருங்கற்கால இடங்கள் எப்படி இருந்திருக்குங்க, எந்த இடத்துல இருந்திருக்கு, நதிகள் குளங்களுக்கு அருகே இருந்திருக்கு, ஆற்று படுகைகளில் பாசன தொழில்நுட்பம் வளர்ந்தது. ஸோ இது நம்மளுக்கு தேவையில்லைங்க, நம்மளுக்கு வந்து வேளாண்மை எப்படி இருந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எந்தெந்த இடங்களில் இதற்கான சான்றுகள் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சான்றுகள் மூலமாக தானே இந்த மாதிரியான இடங்கள்ல இப்படிலாம் வளர்ந்து வந்துச்சு அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது, அதனால தான் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தொல்லியல் சான்று அந்த அளவுக்கு நம்மளுக்கு எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு பறைசாற்றுறது பாருங்க. அடுத்தது மட்பாண்டங்கள், தொல்லியல் ஆய்வு நடந்த இடங்களில் கிடைக்கும் முக்கியமான சான்று மட்பாண்டங்கள். இரும்பு கால சங்ககால மக்கள் கருப்பு மற்றும் சிவப்பு நிறங்களை மட்பாண்டங்களுக்கு பயன்படுத்தினார்கள்,
மட்பாண்டங்கள் சமையல் பொருட்களை சேமிப்பதற்கு சாப்பிடுவதற்கு என பயன்படுத்தப்பட்டன. கருப்பு மற்றும் சிவப்பு மட்பாண்டங்கள் உள்ளே கருப்பாகவும் வெளியே சிவப்பாகவும் காணப்படும், வெளிப்புறம் பளபளப்பாக இருக்கும். ஸோ இது மட்பாண்டங்கள். அடுத்து உலோக கருவிகள் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இரும்பு தொழில்நுட்பமும் உலோக கருவிகளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பெருங்கற்கால கல்லறைகளில் ஈமப்பொருட்களாக ஏராளமான இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. வாள், குறுவாள் போன்ற கருவிகள், கோடரிகள், உளிகள், விளக்குகள், முக்காளிகள் அப்படின்னு நிறைய கிடைச்சிருந்துருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து இரும்பு தொழில்நுட்பம் அப்படின்னு நம்மளுக்கு ஹெட்டிங் கொடுக்கல, அவங்க உலோக கருவிகள் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எழுதினாலும் சரி, அது உங்களோட விருப்பம், சரியா? ஸோ அந்தளவுக்கு இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. அடுத்தது பார்த்தோம்னா இது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்பொருட்களில், அதாவது உலோகப் பொருட்கள் சிலவற்றிற்கு எலும்பு அல்லது மரம் அல்லது கொம்பாலான கைப்பிடி பொருத்தப்பட்டிருக்கிறது. இரும்பு கருவிகள் வேளாண்மைக்கும் வேட்டையாடுவதற்கும் உணவு சேகரிப்பதற்கும் போர்களுக்கும் பயன்படுத்தப்பட்டன. வெண்கல கிண்ணங்கள், விலங்கு பறவை உருவங்களால் அணி வேலைப்பாடு செய்யப்பட்ட களங்கள், வெண்கலத்திலான முகம் பார்க்கும் கண்ணாடி, மணிகள் ஆகியவையும் கிடைத்துள்ளன அப்படிங்கிறாங்க, சரிங்களா? இதெல்லாம் சான்றுகள், இந்த மாதிரியான இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ இதில் பார்க்கும் பொழுது உலோகங்கள் அப்படின்னா இரும்பு தொழில்நுட்பம், உலோக கருவிகளும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் சேர்த்து எழுதிக்கோங்க, தவறு கிடையாது. ஏன்னா உலோக கருவிகள் தானே இதுலேயும் வருது, வாள், குறுவாள், அதனால் இது இதோடைய சேர்த்து எழுதிக்கோங்க, சரிங்களா? ஸோ கண்டிப்பாக எழுதிடுங்க. பெருங்கற்கால கல்லறைகளில் என்னதுங்க, ஈமப்பொருட்களாக ஏராளமான இரும்பு பொருட்கள் வைக்கப்பட்டிருக்கு. அதில் என்னென்னலாம் இருந்திருக்கு, வாள், குறுவாள் போன்ற கருவிகள், கோடரிகள், உளிகள், விளக்குகள், முக்காளிகள் இதெல்லாம் கிடைச்சிருக்கு. இப்படிப்பட்ட இதில் வந்து சிலவற்றில் எலும்பு அல்லது மரம் அல்லது கொம்பாலான கைப்பிடி வந்து பொருத்தப்பட்டிருந்திருக்கு. ஸோ இந்த கருவிகள்லாம் எதுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, வேளாண்மைக்கும் வேட்டையாடுவதற்கும் உணவு சேகரிப்பதற்கு போர்க்கருவிகளாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் சான்றுகள். ஸோ என்னென்ன மாதிரியான இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வெண்கல கிண்ணங்கள், விலங்கு, பறவை உருவங்களால் அணி வேலைப்பாடு செய்யப்பட்ட களங்கள், வெண்கலத்திலான முகம் பார்க்கும் கண்ணாடி, மணிகள் ஆகியவை இன்னைக்கு சான்றுகளாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, செகண்ட் க்வெஸ்சன். மனிதர்களின் வரலாறு பூமியின் வரலாற்றுடன் நெருங்கிய தொடர்புடையது, தெளிவுபடுத்துக அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றாங்க, மனிதர்களுடைய வரலாறு பூமியின் வரலாற்றோட நெருங்கிய தொடர்புடையதாக இருக்கு, இது தெளிவுபடுத்துங்க அப்படிங்கிறாங்க. பாருங்க, மனிதர்களின் வரலாற்றை புவியின் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது. புவியின் மேலடுக்குகளில் வரலாற்று காலகட்டங்கள் குறித்த நிலவியல், தொல்லியல், உயிரியல் பதிவுகள் பொதிந்து கிடக்கின்றன. புவி மற்றும் பல்வேறு உயிரினங்களின் வரலாற்றை அறிவதற்கு இச்சான்றுகள் மிக முக்கியமானது அப்படிங்கிறாங்க. புவி வரலாற்று அறிவதற்கு இந்த, அதாவது தொல்லியல் சான்றுகள். இவ்வடுக்குகளில் மனித மூதாதையர்களின் எலும்புகளின் புதை படிவங்கள் புதைந்துள்ளன, ஃபோசில் போன்ஸ், புதைப்படிவங்கள். தொல் மானுடவியல் அறிஞர்களும் தொல்லியல் அறிஞர்களும் புவியின் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்ந்து மனித மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை சேகரிக்கின்றார்கள். மனிதர்களின் பரிணாமம், தொல்பழங்காலம் ஆகியவற்றின் பல்வேறு காலகட்டங்களை அறிய இந்த புதைப்படிவங்கள் மற்றும் மண்ணடுக்குகளின் காலம் அறிவியல் பூர்வமாகவும் கணிக்கப்படுகிறது. சேகரிக்கப்படும் இச்சான்றுகளின் வழியாக மனித வரலாற்றின் பரிணாம வளர்ச்சியின் நிலைகள் குறித்து அறிய முடிகிறது அப்படின்னு மட்டும் போட்டுக்கோங்க, சரிங்களா? முயல்கி இல்லை, இதை ஃபுல்லாகவே நான் எழுதுறேன் அப்படின்னா புரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறாங்க. புரிந்து கொள்ள முயல்கின்றனர் அப்படிங்கிறாங்க. புரிந்து கொள்ள, ஓகே, முயல்கின்றனர் அப்படின்னா என்ன, அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்றைக்கும் வந்து தொல்லி நம்ம எதை வச்சு எந்த ஒரு சான்றுமே அதை பற்றின எந்த ஒரு இதுமே முன்னாடி வந்து எதுவுமே எழுதப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா நம்ம அதிகாரப்போ அது வந்து ஓகே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம எதை வச்சு இது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறோங்க, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அகலாய்வுகள் வச்சுதான் நம்ம வந்து இப்படிலாம் மனிதன் வாழ்ந்திருப்போம் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங்கில் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ அதுதான் முயல்கின்றனர், சரிங்களா? மனித வரலாற்றின் பரிணாம வளர்ச்சி நிலைகள் மற்றும் அவற்றின் காலகட்டம் ஆகியவற்றை புரிந்து கொள்ள முயல்கின்றனர் அப்படிங்கிறாங்க, இந்த சான்றுகளின் வழியாக, சரிங்களா? ஸோ இது வந்து இந்த க்வெஸ்சன் வந்து இதுல இருந்து இது வரைக்கும் கொடுத்துக்கோங்க, இந்த ரெண்டு பேராகிராஃப், சரிங்களா?
ஸோ மனிதர்களின் வரலாற்றையும் புவியின் வரலாறு ரெண்டுமே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைஞ்சது தான். சரிங்களா, அதான் சொல்லுவோம் கல் தோன்றி மண் தோன்றி முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதுதான் மனித மண் தோன்றிய போதே மனிதனும் தோன்றி விட்டான் அப்படிங்கிறாங்க. ஓகே பார்த்துங்க, இதில் வந்து நம்மளுக்கு இதோட ரெண்டு க்வெஸ்சன் மட்டும்தான் இதில் இருக்கு ஃபஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும். ஓகே இதில் ஃபோர் க்வெஸ்சன், இதில் டூ க்வெஸ்சன், ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு இல்லையா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பண்டைய நாகரிகங்கள் இதோட ரிலேட்டடான இது தான். அடுத்து என்ன அடுத்த பரிணாமம் என்னவாக இருந்துச்சு, நாகரிக வளர்ச்சி. ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ.